கடவுள் டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் சாரத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலாத்திலேயும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ரிச்சிகத்திலேயும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதில் வந்து புத பகவான் வந்து பக்ரகதியில இருக்கு இந்த வாரத்துல சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ஆரம்பிச்சு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போறார் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு தனுசு போறார் தனுர் மாசம் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாசம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாசம் ஆரம்பம் தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம் மார்கழி மாசம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்தாலும் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்றைக்கி வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமா அமாவாசை பதினாறாம் தேதி சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் எல்லா வித அதாவது எளிய எளிய விஷயம்னா ஒரு அருகம்பல் கொண்டு போய் ஒரு நாலு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்த இல்லையா எல்லா விதமான தடங்கள் வர வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போற இந்த வாரத்துக்கு கடைசி தனூர் ராசி போகும் பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாந்தேதி அன்றைக்கி பதினாறாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவாயிடுறார் அஸ்டலாஜிகளா ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசனங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றது சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருப்போம் உங்களுக்கு அசுராஜிகளுக்கு கன்சல் தேவைப்பட்டது எனக்கு ஃபோன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடல உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஏனால் அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றத பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் ஏழரை சனியின் முடிவு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஒரு நாலு நாள் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உடல் நலத்தில் சற்று பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் வந்து ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேவித்து பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தவிர பதினொன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அதாவது கணவன் இல்லாத பெண்ணும் இல்லாத ஆணும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏனால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையும் ஏ தவிர இல்லை ஏனால் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய தொழில் வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு திடீர் பணவரவு உண்டு மறைவிடத்திலிருந்து பணவரவுகள் வரும் மறைவிடம்னு சொல்லக்கூடியது வந்து இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அவர் இருக்கிறதுனால வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து சம்பந்தம் வரும் வெளிநாட்டிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இதில் அதாவது இந்த தனுசு ராசியில் பார்த்த இந்த மரக்கன்றுகள் விற்கிறவா அதை தவிர வந்து இந்த தென்னமரம் தோப்பு வச்சுருக்கிறவா இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் இல்லை அதாவது இந்த தங்க தங்கம் விற்கிறவங்க தங்க கா கார்பண்டர்ஸ் பொற்கொள்ளர்கள்னு சொல்லக்கூடியவார்கள்ல அவளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவாளுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் பேங்க்கில் மேனேஜர்ஸாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்து போங்க ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு இருந்தாலும் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வந்து இருக்கிறது பெரிய அந்த அளவுக்கு இதுவும் இல்லை உடல் நிலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி ராத்திரி வரலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருந்து அவருடைய வீட்டையே பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் மிக கவனம் தேவை நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரர் மூணாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் வந்து இடத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எட்டாமதிபதி மூணா இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து அவர் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்காலமாகவே அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்